ரிஷபராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள். இடம் விட்டு இடம் பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள், வியாபாரத்துக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனுகூல்யமா இருக்கும். ஒரு சில வேலைகள், நம்ம சொந்த வேலைகள் எடுத்து வச்சுட்டு குடும்பத்துல ஏதாவது முக்கியமான தேவை, உதாரணம் குழந்தை இருக்கு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்ல குழந்தைக்கு எதேனும் வாங்கி கொடுக்கணும், இப்படி குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய வேலையை பாக்கங்காட்டி தன்னுடைய தனிப்பட்ட வேலைகளை சற்று கவனம் செலுத்த முடியாம இருந்துட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியா இருந்த உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஆரோக்கியம் மேன்மை பெறும். நிறைய விஷயங்கள்ல நம்ம கொஞ்ச நாள் கடைபிடிப்போம், அப்படியே விட்டுறது. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா, ஒரு யோகா கிளாஸ் போலான்னு நினைச்சா கொஞ்ச நாள் போறது விட்டுறது, ஒரு புஸ்தகத்தை படிச்சா கொஞ்ச நாள் போறது விட்டுறது, பிரயாணங்கள் இந்த மாதிரி கோயில்கள்லாம் பிரயாணம் பண்ணணும் எப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம், ரொம்ப நாள் நினைக்கிறது விட்டுறது. அந்த மாதிரி எண்ணங்கள் விடாது குவித்து செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. பெண்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மாறி வரும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே.